ஆண்டோரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தின உடலை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட தேவடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம் வாசிக்கப் போகிறோம் சங்கீதம் ஐம்பதாவது ஐம்பது பதினைந்து நாம் வாசிக்கப் போகிறோம் ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் உலகில் ஒரு மனிதன் என்னத்தான் பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் மேதியா இருந்தாலும் விஞ்ஞானியா இருந்தாலும் அறிஞனா இருந்தாலும் சொல்ல முடியாத செல்வாக்குகளோட பேரும் புகழும் பெற்று வாழ்ந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்குதத்தம் செய்து உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க வல்லமல்லுரா இருக்கிறார் ஒரு மூன்று காரியங்கள் குறித்து நான் சொல்லி செபிக்க போகிறேன் முதலாவது கர்த்தர் இதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் வாசிக்க போகிறோம் யாத்திராகமும் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் அவர்களை எகிப்தியரின் கைக்கும் எகிப்தரின் கைக்கும் விடுதலையாக்கவும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் கானானியரும் ஏத்தியரும் ஏத்தியரும் எமோரியரும் எமோரியரும் பெர்சியரும் பெர்சியரும் ஏவியரும் ஏவியரும் எபூசியரும் எபுசியரும் இருக்கின்ற இடம் இருக்கிற இடமாகியே பாலும் தேனும் ஓடுகிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இங்க முதலாவது காரியம் கர்த்தர் எதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அடிமை தினத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக காணப்பட்டார்கள் அவர்களை பார்வோன் கொடுமையாய் வேலை வாங்கினான் சொல்ல முடியாத ஒரு அடிமை தனம் சொல்ல முடியாத ஒரு அடிமை தனத்தில் சிக்குண்டு பிள்ளைகளையோடு ஸ்பெண்ட் பண்ண முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது எது பண்ணாலும் குறைகளை கண்டுபிடித்து கொண்டிருப்பான் ஒரு நாள் பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள் எல்லாரும் சொல்லுகிறது அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார் என்ன நடந்தது அந்த பெருமூச்சை கத்தர் கேட்டார் இவர்களை விடுதலை செய்வதற்காகவே மோசையை கத்தர் தெரிந்து கொண்டார் இவர்கள் வாழ்க்கை அடிமையா இருப்பது இவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கண்ணீரை கொண்டு வந்து விட்டது வேதனையை கொண்டு வந்து விட்டது நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாகவே காணப்பட்டார்கள் முப்பது வருஷம் அவங்களுக்கு அவங்க அவ்வளோ போனதா தெரியல காரணம் யோசப்பு இருக்க வரை உடைய வாழ்க்கை செழிப்புமாகவும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் எந்த ஒரு பிரச்சனை தொந்தரவு இல்லாமல் காணப்பட்டது யோசப்பு மறித்த பிறகு அந்த நானூறு வருஷம் என்னுடைய வாழ்க்கை சொல்ல முடியாத ஒரு அடிமை எது பண்ணாலும் உடைய வாழ்க்கையில வேதனையும் துக்கமும் கண்ணீரும் உபற்றும் நிறைந்த ஒரு காரியமாய் காணப்படும் இவர்கள் பெருமிச்சு விட்டு அழுதுதை அன்றுவரே எங்களை அடிமை தனத்தில் விடுதலை செய்யுங்கின்ற அழுதுதை கத்தர் கேட்டா மோசையும் ஆரோனியும் அனுப்புகிறார் அப்பொழுது பார்வனெடு போய் பேசுகிறார்கள் அவர் எது பேசினாலும் எதிர்மறையாகவே பேசுவான் கர்த்தர் பேசுகிறார் சொன்னால் கூட கர்த்தர் யாருன்னு கேட்பான் இது மாதிரி அது மாதிரி கடவுள் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு பேசுவான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் அடையாளத்தினால் கர்த்த அற்புதத்தினால் அவர்களுடைய இருதயங்களை உடைக்கும்படி கத்த செய்தார் முதலாவது இந்த கோல் போடுகிறாரு பாம்பாய் மாறுகிறது மந்திரவாதியும் அப்படி செய்கிறார்கள் ரெண்டாவது அதன் பிறகு பார்க்கும்போது தண்ணீர் ரத்தமாய் மாறினது மந்திரவாதிகளும் அப்படி செய்துகிறார்கள் பேன்கள் தவளைகள் இப்படி வரும்பொழுது மந்திரவாதிகள் யூக்குலாக செய்துன்னு இருக்கிறாங்க மோசை உள்ளம் உடஞ்சிருக்கும் அடிமை விடுதலை செய்வதற்கு தானே அடியனை கொண்டு வந்தார் ஆனால் இங்கே மாறாக நடக்கிறது சூழ்ந்து போகாதீங்க சில சக்திகள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை தான் கிரிய செய்யும் தொடர்ந்து நீங்கள் போராடும் பொழுது அந்த அடிமைதனத்தின் காரியங்கள் உங்களை விட்டு விலகி போக கத்தர் உதவி செய்வார் ஆனால் பேன்களை இவர் வரவேத்தார் ஆனால் என்ன நடந்தது இவர் மந்திரவாதிகளால் அது வரவிழ்க கூடாமல் போயிற்று பிரயாச்சித்தம் செய்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது என்ன நடந்தது அவர்களை கர்த்தர் அடிமதன் என்கிற காரியத்திலிருந்து விடுதலை செய்தார் தேவடைய பிள்ளைகளே ஒருவேளை இஸ்ரோல் சனங்கள் போல எகித்துல சிக்குண்டு தவிப்பது போல பல நேரங்களில் நீங்கள் அடிமைப்பட்டு கிடைக்கலாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப உடைந்து போய் இருக்கிறோம் ரொம்ப நொறுங்கி போய் இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கை எப்பொழுது மாறும் எங்கள் வேதனை எப்பொழுது மாறும் எங்கள் துக்கங்கள் எப்பொழுது மாறும் எங்கள் துயரங்கள் எப்பொழுது மாறும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவடைய பிள்ளையே முதலாவது காரியம் கத்த உங்களை அடிமை விடுதலை செய்கின்ற தேவனாக இருக்கிறார் இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இரண்டாவது எந்த காரத்திலிருந்து கத்தை விடுதலை கொடுக்கிறார் வாசிக்க போகிறோம் டேனியல் திருக்குரிஷ்ண புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் அதற்கு அவன் அதற்கு அவன் இதோ இதோ நாலு பேர் விடுதலையாய் நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாகிறது நடுவிலே நடுவில் காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் நாலாம் ஆளின் சாயல் ஒப்பாய் இருக்கிறது தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது ஒன்று முதல் முப்பது வரை நீங்கள் வாசிக்கும் அங்கு நடக்கிற சம்பவங்கள் என்ன பத்து கட்டள ஒரு கட்டளை உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதை மீறும்படி செய்கிறார்கள் அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் தெய்வன் ஒருவருக்கு மாத்த நாங்கள் ஆராதனை செய்வோம் எவ்வளவோ கம்பல் பண்றாங்க மாறாக பேசல அப்படியே எடுக்க முடுக்காகவே ஏட்டிக்கு போட்டியாகவே பேசுறாங்க ஒருவேளை உங்கள் கர்த்தர் விடுவிக்காமல் போனால் அவன் பரவாயில்ல விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல எங்களை தப்பு வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் யார் மேஷா சாத்ராமேஷா கூடிய காரங்களை பார்க்கிறோம் முதலாவது காரியம் அடிமதி நிறைந்து விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் இரண்டாவது காரியம் பார்க்கிறோம் அக்னிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறா பயங்கரமான பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க பிளாக்மெயிலுக்கெல்லாம் அவங்க அஞ்சலை எவ்வளவோ விஷயங்களை பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க அஞ்சல அழைத்தவர் உண்மையில் உள்ளவராக இருக்கிறார் தேவடைய பிள்ளைகளே ஒரு சாதாரண ஒரு அக்னி இல்லை ஏழு மடங்கு எப்படி இருக்கும் அப்படி கிட்ட போனாலே அந்த அளவுக்கு சூடு இருக்கும் ஆனால் தூக்கி போடுறவர்களும் ஆண்டூர் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு கற்றவர்களெலாம் பார்த்துன்னு தான் இருந்தார் தூக்கி போட்டாச்சு எல்லாம் நினைக்கிறாங்க இப்பொழுது இவங்க மறிச்சு விட போகிறாங்க இவங்களுக்கு பரியல் சர்வீஸ் பண்ண போகிறோம் இவங்களுக்கு அடக்காராதனை பண்ணுறதை கூட இவங்க சாம்பல் கூட கிடைக்காது ஒரு கூட்ட வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ன நடக்கிறது திடீர்னு பார்த்தா நான்காவது சாயல் தேவ புத்திரியின் சாயலாய் காணப்படுகிறது எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்ம ஆட்களை யாருன்னா தீக்கு போட்டாங்களா கொஞ்சம் கவுண்ட் பண்ணுங்கன்னு பார்த்தா கரெக்டாக இருக்கிறாங்க ஒன்றுமே புரியல திடீர்னு பயங்கரமான ஒரு குழப்பம் வெளியில் கொண்டு வந்தா முடி கூட கருகவில்லை அந்த அளவுக்கு காப்பர் பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது இஸ்ரோவில் காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை தேவடி பிள்ளையே அவங்க நினைச்சாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத் அழிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கூட நினைக்கிறோம் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் ஆண்டவர் பார்த்து கொண்டு ஏன் அமைதியா இருக்கிறார் தலைக்கு மேல வெள்ளம் போக விட்டது எல்லாரும் கேலி பண்றாங்க கிண்டல் அடிக்கிறாங்க கேவலமா பேசுறாங்க தாங்க முடியல ஏன் ஆண்டவர் பார்த்து கொண்டு அமைதியா இருக்கிறார் ஆண்டவர் இத்தனை பிரச்சனைகளை பார்த்து கொண்டு அமைதியா இருக்கிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய கருத்தை செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிசயமான காரியங்கள் நடக்க போகிறது என்ன நடந்தது யாரெல்லாம் தீக்கிப்பட்டாங்களோ அவங்க தந்த நெருப்புக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது காரணம் எஸ்ஐ ஐம்பத்தி நாலு பதினேழு சொல்லுகிறது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் எஸ்ஐ ஐம்பத்தி நாலு பதினைஞ்சு சொல்லுகிறது யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் போடுகிறார்களோ அவர்கள்லாம் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் நீங்கள் அந்த வசனத்துல டேனியல் மூன்று பதினைந்தில் பதினேழாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லுகிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்ன நடக்கிறது ஒரு காரியம் அனுதி தோற்று பிள்ளைகளே டேனியல் மூன்று இருபத்தி எட்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார் உங்கள் வாழ்க்கையில் விடுவிக்க முடியாதபடி சில சூழ்நிலைகள் இருக்கலாம் கோர்ட்டு பயங்கரமாக போராடி கொண்டு இருக்கலாம் எல்லாமே எதிர்மறையாய் காணப்படுகிறது ஒரு பக்கம் அடிமை இன்னொரு பக்கம் அக்னி என்கிற ஒரு காரியம் கவலைப்படாதீங்க முதலாவது கர்த்தர் அடிமை விடுவிக்கிறார் இரண்டாவது காரியம் அக்னியிருந்து விடுதலை கொடுக்கின்ற தேவனா இருக்கிறார் எல்லாம் நினைக்கிறாங்க மாந்திரிக சூனியம் செய்துட்டா உன் அழிச்சிடலாம் உன் குடும்பத்தை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு காரியம் நடைபெறாது காரணம் கர்த்தர் உதவி செய்ய வல்லமலர் இருக்கிறார் மூன்றாவது காரியம் எதிலிருந்து விடுவிக்கிற நான் வாசிப்போமாக லூக்கா விசேஷம் பதி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றை வாசிக்கப் போகிறோம் அவளை கண்டு இயேசு கண்டு தம்மிடத்தில் அழைத்து தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரியே நின்று உன் பலவீனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தா அவள் மேல் தம்முடைய கைகளை வைத்தார் உடனே அவள் நிமிர்ந்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் தேவனை மகிமைப்படுத்தினாள் பார்க்கும் பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனமாய் கட்டி வச்சிருக்க பிசாசினுடைய கட்டுகள் அந்த அம்மாவுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க ஒரு வருடம் நம்ம பலவீனப்பட்டாலும் யாரெல்லாம் எப்படிலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பதினெட்டு வருஷமாக தலை குணைந்த ஒரு வாழ்க்கை பிறக்கும்பொழுது தலைகுனையில் ஆனால் சாத்தான் கட்டப்பட்ட ஒரு காரியம் பதினெட்டு வருஷம் ஜபாலித்துக்கு வருவாங்க எல்லாம் இருந்திருக்கும் எல்லா ஜபமான இருப்பாங்க என்ன ஜோ இருப்பாங்க இந்த அம்மா சுகமாகன்னு இருப்பாங்க ஆனால் ஒரு நம்பிக்கை எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று பல வருஷங்களாக தலை நிமிர முடியாதபடி ஏதோ ஒரு பி பிசாசின் கட்டு ஏதோ ஒரு பெலவீனத்தினால் நீ கட்டப்பட்டு இருக்கிறாயா இந்த அம்மா ரெகுலராக வராங்க சர்ச்சுக்கு போகிறாங்க ப்ரேயர்ஸ்லேருந்து இருக்கும் ஜபத் தலைவர் வந்துருப்பாங்க எத்தனையோ பேர் ஜோமன் இருப்பாங்க ஆனால் பலவீனத்துக்காக ஜோபம் பண்ணிருப்பாங்க அதுக்கு பின்பாக இருக்கிற சாத்தானுடைய கட்டு யாரையுமே அறிந்து கொள்ளவில்லை ஒரு நாள் ஈஸ்து கிறிஸ்து அந்த சோபாலயத்தில் இந்த அம்மா பார்த்தா நீ எழுந்து நெழுமாங்க ஒரு வேளை இந்த அம்மாக்கே டவுட்டாக இருந்திருக்கும் இத்தனை வருஷமாக என்னை யாரும் மதிக்கலை பின்னாடி யாருனா கூப்பிட்றாங்களா சபையில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே ஒருவேளை அவங்களும் இன்வெட் பண்ணாமல் நம்மளே ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்துருக்க கூடும் ஆனால் பதினெட்டு வருஷமாக நீ கட்டப்பட்டு மகளே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆனால் நீ சர்ச்சுக்கு வர போகிற எல்லாரும் ஒன்றை பார்த்து எவ்வளோ பேசியிருப்பாங்க நல்ல டாக்டராக பார்க்கறது தானே நல்ல இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதானே ஆயுர்வேதிக்கு தானே இங்கே போகிறதானே அங்கே தானே மந்திரத்துக்கு போகிறத சொல்லிட்டு பல ஆலோசனைகளை கொடுத்துருப்பார்கள் ஆனால் அந்த அம்முடைய நம்பிக்கை இயேசு விடுதலை கொடுப்பா இயேசு விடுதலை கொடுப்பா அந்தாங்க தலைகுனைந்து வாழ்க்கைய ஆண்டவர் அதிகாரத்தோட கட்டினார் என்ன நடந்தது கத்தர் எழும்பி நிற்கும்படி கிருபை செய்தாகா தலை நிமிர்மடிக்குருபை செய்தாக ஒரு ஒருவேளை பல வருஷங்களாக கட்டப்பட்டு இருக்கலாம் பல வருஷங்களாக ரொம்ப நொறுங்கி போயிருக்கலாம் பிசாசின் கட்டுகள் உங்கள் சரீரத்தில் வேதைகள் கொண்டு வந்து ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதா இந்த அம்மாவுக்கு பலவீனத்துக்கு பின்பாக ஒரு பெரிய பிசாசின் கட்டுகள் கட்டப்பட்டிருந்தது ஏன் வேதி வந்ததுன்னு பலருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் ஜோமன் இருப்போம் அன்று வரைய மாட்டுங்க வேதையை மாட்டுங்க ஆனால் பின்பாக கிரியேட் செய்து பிசாசின் கட்டுகள் என்பதை ஏசு கிறிஸ்து அறிந்து விடுதலை செய்தா உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நொந்து போயிருக்கல என் வாழ்க்கை மாறாதா என் பிரச்சனை மாறாதா என் வியாதி மாறாதா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற தேவடைய பிள்ளையை உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் எஸ்வே இன்றைக்கு அடிமுதலிருந்து விடுதலை செய்யுங்க அக்னிலிருந்து விடுதலை செய்யுங்க இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை செய்யுங்க சொல்லி சொபிப்போமாங்க கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம் அன்பின் பரலோகப்பிதாவே உம்மை துதிக்கிறோம் உதவிக்கிறோம் இன்றைக்கு விடுவிப்பேன் என்ற வார்த்தையை மூன்று காரணிகளை பேசி இருக்கிறீங்க அடிமையா இருந்தவர்களை கத்தர் விடுதலை செய்கின்ற தேவனா இருக்கிறீங்க அக்னிலிருந்து விடுதலை செய்கின்ற தேவனா இருக்கிறீங்க பலவினத்திலிருந்து விடுதலை செய்கின்ற தேவனா இருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கட்டப்பட்டு இருப்பவனானால் இன்றைக்கு எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக எல்லா பெலவினங்கள் மாறுவதாக எல்லா சத்தனுடைய போராட்டங்கள் நிர்மலமாக்கப்படுவதாக பிள்ளைகளை ஆசிர்வதீங்க தொடர்ந்து பெரிய காரணம் செய்து நன்மையால் கிருபியால் முடி சுடும்படி மாறாத ஏ செய்வின் மூலம் செபிக்கிறோம் செய்வன் உள்ள பிதாவே ஆமேன் 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 தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள் கத்திரங்களை ஆசதிப்பார்கள்